ஆர்மி பிள்ளைங்க எல்லோருக்கும் அன்யோங். வீடியோ போட்டு ரெண்டு நாளைக்கு மேலே ஆச்சு, ஸோ சாரி. ஓகே, டுடே நம்ம என்எஃப்எஃப் பார்க்க போகிறோம்னா வி மாஃபியா கிங் எஃப்எஃப்ஓட பார்ட் 12 தான் பார்க்க போகிறோம். ஓகே, லாஸ்ட் பார்ட்டில் எதோடு ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். லாஸ்ட் பார்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெரஸில் வந்து ஒரு பெரிய ஃபைட்டே நடந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அதுலேருந்து எப்படியோ சூபின் உங்களை கடத்தி வச்சுருக்க இடத்துலேருந்து வி வந்து உங்களை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டுருப்பான். ஸோ அப்பன்னு பார்த்து உங்களை ஸ்டெப்பில் வந்து வி லிஃப்ட் பண்ணிட்டு வரும்போது, ஸோ கீழே வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ண அந்த ஊசி இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு வி வந்து டவுட்டாக கேட்பான், அவன் உனக்கு என்ன மருந்து யூஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து இப்போ அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக வாவி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ வியும் வந்து உங்களை பார்த்து சிரிச்சுட்டே உங்களை தூக்கிட்டு போகிறான். ஸோ அதுக்கப்புறம் வி வந்து உங்களே வந்து காரில் வந்து உட்கார வச்சிட்றான். ஸோ உட்கார வச்சுட்டுனா அவன் வந்து ட்ரைவ் பண்ண வந்து அவனும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ நீங்களும் வி வந்து காரில் இப்போ போயிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் போயிட்டுக்க போயிட்டுக்க உங்களுக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது, டேங் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. ஸோ அதுக்கு வி வந்து ஆ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு நீங்கள் வந்து அந்த சூபின்க்கும் உனக்கும் என்ன சம்மந்தம், அவன் எதுக்காக என்ன கிட்னாப் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு வி வந்து அது ஒரு சின்ன கதை தான், நான் உனக்கு அப்புறமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கு நீங்கள் வந்து அதெல்லாம் முடியாது, இப்போவே சொல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு வி வந்து ஹே நீ இப்போ டயர்டாக இருக்கீலடி, ஸோ தூங்கி எழுந்திரிச்சு வா காலையில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறான். அதுக்கு நீங்கள் வந்து ஆ அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வி ட்ரைவ் பண்ணிட்டுருக்கான். ஸோ நீங்கள் வந்து அவனோட ஷோல்டரில் வந்து சாஞ்சிக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து வியோட ஷோல்டரில் வந்து சாஞ்சிட்டு ஸோ அப்படியே தூங்கி. ஸோ நீங்கள் வந்து தூங்கிட்டீங்கன்னு நினச்சிட்டு வி வந்து உங்களோட ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறான். அப்படியே கிஸ் பண்ணிட்டு அவனும் உங்கள் மேலே சாஞ்சுக்கிறான், அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டே சாரி பேபி அப்படிங்கிறான். ஸோ நீங்கள் வந்து தூங்கிட்டீங்கன்னு நினச்சிட்டு அவன் அப்படி சொல்கிறான். ஸோ நீங்கள் வந்து பரவாயில்லடா பேபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அதுக்கு வி வந்து ஓய் நீனும் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு நீங்கள் வந்து இல்லை தூங்க தான் ட்ரை பண்ணேன் பட் தூக்க வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் அப்படி பேசிட்டு வந்துருக்க ஸோ வி வந்து சடனாக வந்து பிரேக் போடுறான். ஸோ யாரோ வந்து கார் முன்னாடி வந்து விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வியும் வந்து ஐயோ என்னாச்சுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு வியும் வந்து வேக வேகமாக ஓடி போய் பார்க்குறான். ஸோ அவரோட தலையிலேருந்து ப்ளீட் வருது. நம்ம வி வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஹலோ ஹலோ சார் ஐயோ ஓகே ஐயோ நெத்திலேருந்து ப்ளீட் வருது சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி வந்து அவரை எழுப்ப ட்ரை பண்ணுறான். பட் அவர் வந்து எழுந்திருக்கலை. ஓ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கார்லேருந்து இறங்கி வரீங்க. டேங் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வெளியே வரீங்க. ஹே டேங் என்னாச்சு, ஏன் இவர் இப்படி கிடக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. வி வந்து தெரியல பட் இவர் வந்து நம்ம கார் முன்னாடி விழுகும்போது இவருக்கு இவ்வளோ அடியெல்லாம் பச்சுக்காது, ஏன்னா இவர் அவ்வளோ நான் அவ்வளோ ஃபோர்ஸாகவும் வரலை, நான் மீடியம் ஸ்பீடில் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி சொல்கிறான். ஸோ அந்த பர்சனுக்கு வந்து அடிபட்டுருச்சுன்னு நினச்சி ஸோ வி வந்து உங்ககிட்ட பேசிகிட்ருக்கிறான். ஸோ வி வந்து திடீர்னு சைடு பார்க்கும்போது அந்த பர்சன் வந்து திடீர்னு நம்ம ஐஸை ஓப்பன் பண்ணுறான். ஸோ விக்கு செம ஷாக் ஆயிடுச்சு. ஸோ அந்த பர்சன் ஐஸை ஓப்பன் பண்ண உடனே அவன் வந்து நம்ம வியோட நெக்கை பிடிச்சி ரொம்ப டைட்டாக நெருக்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ நீங்கள் வந்து டேங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. நம்ம வி வந்து வாயின் நீ போய் காரில் உட்காரு அப்படின்னு சொல்கிறான். டேங் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. சொன்னால் கேளு நீ போய் காரில் உட்காரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ நீங்களும் வந்து காரில் போய் லாக் போடலான்னு பார்க்குறீங்க. அப்பான்னு பார்த்து மாஸ்க் போட்டு நிறையா பேர் வந்து வந்துடுறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து உங்கள் கையை பிடிச்சி இழுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து டேங் டேங் இங்கே பார் டேங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. டேங் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நெக்கில் வந்து ஒருத்த கை வச்சுருக்கான்ல, ஸோ அவனோட கையை வந்து முறுக்கி ஸோ நம்ம டேங் வந்து அவனோட கணத்திலே வந்து பஞ்ச் பண்ணுறான் நல்லா. ஸோ அந்த பர்சனுக்கு வந்து நிறைய ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த பர்சன் அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இந்த சைடு வந்து உங்களை வந்து பிடிச்சி வச்சுருக்காங்கல்ல, ஸோ அவங்களையெல்லாம் வி வந்து அவன் வந்து துப்பாக்கி வச்சுருப்பான்ல, ஸோ மாஃபியா தானே, ஸோ மாஃபியா கிங் இல்லை. ஸோ அவன்கிட்ட இருக்கிற கன் எடுத்து அவன் நீட்டுறான். ஸோ உடனே அவனுக்கெல்லாம் கையில் வெப்பன்ஸ் தானே வச்சுருக்காங்க. ஸோ வி வச்சுருக்கிறது கன் இல்லை, இங்கேருந்து கிளிக் பண்ணாலே அவங்க வந்து எல்லோரும் க்ளோஸ் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்கல்ல, ஸோ அதனால் அவங்களாம் வந்து ஹேண்ட்ஸ் அப் பண்ணிடுறாங்க. ஸோ வி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒயன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்து டேங் போய் காரில் உட்காந்து காரை லாக் போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் வந்து ஆ சரி டேங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து உள்ளே போய் உட்காடுறீங்க. வி வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு கிட்டலாம் அவன் துப்பாக்கி வச்சுட்டு சொல்லுங்கடா யார் உங்களெல்லாம் அனுப்புனா அப்படின்னு சொல்லிட்டு வி கேட்குறான். ஸோ அவனுக்கு வந்து ஓடலான்னு பார்க்குறானுங்க. ஸோ கரெக்டாக ஒருத்தனோட கால்லே வந்து வி வந்து ஷூட் பண்ணிடுறான்.
ஸோ நீங்கள் வந்து பார்த்து பயந்துடுறீங்க. ஸோ நீங்கள் வந்து அவன் ஷூட் பண்ணோடனே உங்களுக்கு கருக்குன்னு ஆயிடுச்சு, ஏன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி கன் சவுண்ட் எல்லாம் அவ்வளோக்கா கேட்டதில்லையில. ஸோ அது ரொம்ப பெரிய சவுண்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து செமையாக பயமாயிடுச்சு. ஸோ நீங்கள் கார்லேயே வந்து உங்கள் காரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. நீ வந்து என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அசைஞ்சிங்கன்னா சுட்டுருவேன், சொல்லுங்கள் உங்களை யார் அனுப்புனாங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீ கேட்குறான். ஸோ அந்த ஷூட் பண்ண அந்த பர்சன் வந்து கீழே விழுந்தானே. ஸோ மீதி இருக்கிற ரெண்டு பர்சன் வந்து பயந்துடுறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீயை வந்து பக்கத்தில் வந்து அட்டாக் பண்ணலான்னு வராங்க. வீ வந்து அவங்கள ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு கன்னை வந்து டேர்ன் பண்ணும்போது, ஸோ வீயோட பேக் சைட்லேருந்து யாரோ வந்து அவனை பிடிச்சிக்கிறாங்க. டே மச்சா வாடா வந்து போத்து தள்ளுற அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கிறாங்க. ஸோ வீக்கு ஆப்போசிட் வந்து ரெண்டு பேர் வெப்பன் வச்சுட்டு நின்று இருந்தாங்கல்ல. ஸோ அவங்கள ஒருத்த வந்து நைஃபை வந்து வெளியே வர மாதிரி காமிச்சிட்டு அவன் வந்து வீக்கு பக்கத்தில் வந்து அவனை வந்து குத்தலான்னு வரான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கார்லேருந்து வேக வேகமாக வெளியே வந்து இல்லை இல்லை டேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வேகமாக ஓடி வரீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவன் வந்து கரெக்டாக வீய குத்தலான்னு சொல்லிட்டு அந்த நைஃபை வந்து அப்படியே ஓங்குறான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவன் வீய குத்த வரத்துக்குள்ளே நீங்கள் போய் வீய வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த நைஃப் வந்து உங்களோட பேக்கில் வந்து இறங்கிடுது. ஸோ அவனுக்குள்ளே வந்து கத்தியை வந்து கீழே போட்டுட்டு எல்லோரும் ஓடிடுறாங்க. ஸோ வீ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேக்கில் வந்து கை வச்சு அப்படியே அவன் கையை எடுத்து பார்க்குறான். ஸோ ப்ளீடாக வருது. ஸோ வீக்குனா செம பயம் ஆயிடுது, அவன் கையெல்லாம் நடுங்குது. ஏ ஒன் ஒயன் இங்கே பாரு, எதுக்காக நீ இப்படி பண்ணுன, ஆ இங்கே பாரு ஒயன், கண்ணை திறந்து பாரு ஒயன், ஒயன் என்னை ஏமாத்திடாத ஒயன், ஒயன் இங்கே பாரு. நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, வீ வந்து உங்களை வந்து பிடிச்சிட்ருக்கிறான். ஸோ நீங்களும் வீ இப்போ வந்து நின்றுட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேம் அப்ளே டெரஸில் நீ என்ன உயிரை கொடுத்து காப்பாற்றினல. ஸோ இப்போ அதுக்கு பதிலாக நான் என்னோட உயிரை கொடுத்துட்டேன், பதிலுக்கு பதில் சரியாக போச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே சாஞ்சிட்றீங்க. நம்ம வீ வந்து லூஸு மாதிரி பேசாத ஒயன், இங்கே பாரு கண்ணை திறந்து பாரு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு வீ வந்து அழ ஆரம்பிக்கிறான். இங்கே கீழே விழுந்தோன்னு என்ன சொல்கிறீங்கன்னா, என்ன உனக்கு வந்து ஒரு அழகான பேபி பெற்று தரணும்னு நினச்சேன், அதுதான் முடியாதுன்னு நினைக்கிறேன், என்னை மன்னிச்சிருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஐஸை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. நம்ம வீ வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு செமையாக அழுகிறான். ஒயன் எதுக்காக ஒயன் இப்படி பண்ணின, அது எனக்கு வந்தவு தானடி, நீ எதுக்குடி வந்து வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு செமையாக அழுகிறான். ஸோ அதுக்கப்புறம் வீ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, உங்களை வந்து அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு வேகமாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வண்டியை எடுத்துகிட்டு போகிறான். ஸோ அவன் வண்டியில் எடுத்துகிட்டு உங்களை போனோடனே ஹாஸ்பிட்டலுக்கும் போயிடுறான். ஸோ அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்ந்துடுறான். ஸோ அவன் உங்கள் ட்ரெஸ் வேறு ஒயிட் கலராக, ஸோ அதனால் அவனால் அந்த ப்ளீடை பார்க்க முடியல. ஸோ அதை பார்க்க பார்க்க அவனுக்கு வந்து பயம் வந்து எச்சாகுது. ஸோ அவன் போய் வந்து உங்களை அந்த ஸ்ட்ரக்சரில் வச்சோடனே டாக்டர் எங்கே டாக்டர் எங்கே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்த ஆரம்பிக்கிறான். ஸோ உடனே இங்கே இருக்கிற நர்ஸ் எல்லாம் வந்து என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டாக்டர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீ கத்துறான். டாக்டர் தான் வராங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் வந்துடுறாரு. என்னாச்சு டயம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாரு. அதுக்கு வீ வந்து இல்லை டாக்டர், ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நைஃப் குத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீ சொல்கிறான். அதுக்கு டாக்டர் வந்து எனது நைஃபா, என்னவே இவ்வளோ சர்வசாதாரணமாக சொல்கிறீங்க, ஒரு உயிர்னா உங்களுக்கு என்ன அவ்வளோ விளாட்டாக போச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் கேட்குறாரு. நம்ம டாக்டர் வந்து ஓ நீங்கள் தான் மாஃபியா கிங்காச்சு, உங்களுக்கு எங்கே ஒரு உயிரோட வேல்யூ தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்கிறாரு. அதுக்கு வீ வந்து டாக்டர் அலட்சியப்படுத்தாதீங்க, ட்ரீட்மெண்ட் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீ சொல்கிறான். அதுக்கு டாக்டர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பல்ஸை செக் பண்ணுறாங்க. ஓகே கரெக்டான டைமுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து உள்ளே வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து வியோட ஹேண்டை வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை வந்து தள்ளிட்டு போகும்போது, ஸோ நீங்கள் வந்து வியோட கையை வந்து விட்டுருக்க மாட்டீங்க, ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணி இழுத்துருப்பீங்க. ஸோ வீ என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹேண்டை வந்து அவனோட ஹேண்ட்லேருந்து ரொம்ப அப்படியே கண்ணில் டியர்ஸோடு எடுத்து விடுறான். ஸோ நீங்களும் வந்து உங்களே வந்து அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க உள்ளே ஐசியூக்குள்ளே. ஸோ அதுக்கப்புறம் வந்து வீ வந்து உள்ளே பார்க்குறான். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்ட்டுக்கு வந்து ஷாக் கொடுப்பாங்கல்ல, ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஸோ வீயால் அதை பார்க்கவே முடியல. ஸோ வீ வந்து அதே இடத்துல கண்ணை மூடிட்டு உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறான்.